வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 2. தஞ்சையிலிருந்து புதுக்குடி வழியாக கிளியந்துறைக்கு வரும் பஸ் அது ஒன்றுதான். காலை 7 மணிக்கு வந்து 7:30 மணிக்கு திரும்பிவிடும். 10 மணிக்கு தஞ்சை செல்லும். கிளியந்துறைக்கு மறுபடியும் மாலை 5 மணி அளவில் புதுக்குடியிலிருந்து ஒரு பஸ் வந்து எட்டி பார்க்கும். பல நாட்களில் அது சோம்பலாக வராமலும் இருப்பது உண்டு. கிளியந்துறை கடைவீதிதான் பஸ் நிறுத்தம். பூமணியாற்றின் கால்வாய் மதுகோரம் வளைந்து திரும்பி ரைஸ் மில்லின் வாசலில் பஸ் நின்றால் பாதையில் நடக்கும் போதே கண்ணில் பட்டுவிடும். பஸ் இன்னும் வரவில்லை. அசுவாசமாக இருக்கிறது. ஆற்றுக்கரையை சார்ந்த முத்தூர் நாயக்கரின் வயல்களில் நீர் தேங்கி காவாலை செடிகளுக்கு அந்திம காலம் வந்துவிட்டதை தெரிவிக்கின்றன. பச்சை கம்பளமாக நாற்றங்கால், அப்பால் வரப்பினூடே வண்ண புள்ளிகளாக நடவுக்கு செல்லும் பெண்கள், இறையுண்ட நாகமென நீர் நிரம்பி ஓடுவது தெரியாமல் செல்லும் ஆறு, பளிச்சென்று அன்றைய பொழுதுக்கு கட்டியம் சொல்லும் நீலவானம், எல்லாம் நம்பிக்கை அளிக்கின்றன. காந்தி அவள் குடியில் அவள் ஒரு புதிய பரம்பரையை துவங்கி வைக்க முன்னோடியாக நடக்கிறாள். விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் என்று மட்டுமின்றி சமூகம் பொதுவாக கிராமத்தாரிடம் மதிப்பு பெற்றிருப்பவர். சுற்று வட்டாரம் உள்ள எல்லா அரிசன மக்களுக்கும் பல வகைகளில் மேலான மதிப்புக்குரிய சிறப்பை பெற்றிருப்பவர். உழவு தொழிலாளர் வாழ்க்கைகளை பாதிக்கும் எந்த பிரச்சனைக்கும் சொந்த தகராறுகளுக்கும் கூட அவரிடம் வந்து நியாயம் கோருவார்கள். இவருக்கு தெரியாமல் அந்த குடியிலிருந்து பெரிய படிப்பு படிக்க சென்றவர், உத்தியோகம் பார்க்க சென்றவர், மேற்குடி சம்பந்தம் வைத்துக் கொண்டவர் என்று அது காலம் இல்லை. கிளியந்துறை கடைவீதி காலை நேரம் சுறுசுறுப்புடன் விளங்குகிறது. அருணாச்சலத்தின் காபி கடையில் சூடான இட்லியும் சட்டினியுமாக வியாபாரம் நடக்கிறது. சைக்கிள் கடையில் மாலை நேரத்தில் தான் வியாபார நெரிசல் என்றாலும் இப்போது அங்கு குண்டி இறக்கும் ஆட்கள் இருக்கின்றன. ராமசாமி இப்போதுதான் கடையை திறந்து முன்பக்கம் கயிறு வகைகள் வாளிகள் எல்லாம் எடுத்து தொங்கு விடுகிறான். பஸ்ஸுக்காக சுற்றுப்புறங்களில் இருந்து வரும் மக்களில் கோசா பெண்கள் கூட்டம் ஒன்று இன்னும் திறக்கப்படிராத மிட்டாய் கடை வாயிலில் நிற்கிறது. நீல சட்டையும் அரும்பு மீசையுமாக நாகரீக மெருகு படிப்புக்குரிய அடக்கமுமாக கலையுமாக ஒரு இளைஞன் சைக்கிள் கடை பக்கம் வந்து நிற்கிறான். அவரையும் காந்தியையும் கண்டதும் மரியாதையாக ஹலோ என்று முகமன் கூறுகையில் சமூகம் உள்ளுர பூரித்து போகிறார். தேவுதானே தம்பி, எப்ப வந்தாப்ல? இங்குதானே இருக்கிறேன், 2 மாசம் ஆச்சு. அப்படியா, படிச்சு முடிச்சாச்சா? லா படிச்சிருக்கேன், இன்னும் முடிக்கல, பரிச்சு எழுதணும். அப்படியா, ஒன்னும் தெரியறதில்ல. வீட்டு பக்கம் வரக்கூடாதா? ஆமா, ஊர்ல 6 இருக்காங்க. அவன் புன்னகை செய்கிறான். 6, நான் தான் இருக்கிறேன், இப்படி வந்துட்டு போவேன். பஸ் வந்ததும் தங்கள் அருகில் அவன் உட்கார்ந்து பேசுவதை விரும்புவான் என்று அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இவர்கள் ஏறி முன்பக்கம் இறங்க தோதாக அமர்ந்து கொண்டு அவனுக்காக ஓர் இடத்தை ஒதுக்கினார் போலும் கூட நினைத்து அவனை திரும்பி பார்க்கின்றனர். ஆனால் தேவு வேண்டாம் என்பது போல் வேறு பக்கம் அமர்ந்து கொள்கிறான். பஸ்ஸில் இவர் அமர்ந்திருப்பதை நடவுக்கு செல்லும் வேட்டுவனூர் நாட்டாமை பார்த்து விடுகிறான். டவுன் போறீங்களா முதலாளி? ஐயா அம்மா என்ன சுகந்தானே? சொகந்தான், எங்க நடவு? இங்கதான், கிழக்கால கரந்தகுடி பண்ண. கூலியெல்லாம் எப்படி? சட்டப்படிதானே? ஆமா, 7-9 தான். ஒன்னும் தகராறு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சட்டென்று ஓடி போய் வெற்றிலை பாக்கு வாங்கி வந்து எம்பிக் கொண்டு நெட்டுகிறான். என்னத்துக்கு இதெல்லாம்? போப்போ, வெத்தலை போடுங்க முதலாளி. நான் வெத்தலை போடுறதெல்லாம் விட்டுப்புட்டேன், பல்லு வலி வந்துடுச்சு, எடுத்துட்டு போ. சும்மா போடுங்க முதலாளி, நம்ம புள்ளதானுங்களா? ஆமா, அது போடாது, படிக்கிற புள்ள. இதற்கு மேல் அவள் புதிய தொழிற்கல்வி கற்று மேல் வர்க்கத்தினருக்கு மேலாக படியேற போவதை பற்றி சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்கு புரியாது. மேலும் மேலும் கோசா பெண்கள், கம்மென்ற அத்தர் சென்ட் வாசனைகள், மேலே போர்த்தியிருக்கும் போர்வையிலேயே எத்தனை பூவேளைகள், ஒவ்வொருத்தையும் முழங்கை வரையிலும் தங்க வளையல்கள் அணிந்திருக்கின்றனர். முன்பெல்லாம் எங்கு திரும்பினாலும் இவர்கள் செழிப்பு இவ்வளவுக்கு கண்ணில் பட்டிருக்கவில்லை. பஸ் கடைவீதியை விட்டு புறப்பட்டு ஆற்றங்கரையோரமாக சென்று பெருமாள் கோயிலுக்கு நேராக நிற்கிறது. மேல்சாதி அகரஹாரம் வேளாளத்திரும் மக்கள் ஏறிக்கொள்ளும் நிறுத்தம் அது. குருக்கள் ஆற்றில் நீராடிவிட்டு பழப்பழவென்று துளக்கிய குடத்தில் நீர் முகர்ந்து செல்கிறார்.
நந்தவனத்தில் நடராசு மலர் குவிகிறான். என்ன சண்முகம், டவுனுக்கா என்று விசாரித்துக் கொண்டு வரதராஜன் முதல் பக்கத்து ஆசனத்தில் அமர்கிறான். புதுக்குடியில் பள்ளி ஆசிரியர் இங்கு நடவுக்கு வந்து செல்கிறான் போல் இருக்கிறது. ஆமா, நடவாயிட்டதா? இல்ல, இரண்டொரு பெரும்படி பாத்திரம் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். உன் பொண்ணு தானே இவ, படிச்சுட்டு இருந்தால மிஷன் ஸ்கூல்ல? ஆமா, 3 வருஷம் ஆயிருச்சு SSLC பண்ணி. மேல படிக்க வைக்க முடியல, இப்பதான் பாலிடெக்னிக்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, கூட்டிட்டு போறேன். அப்படியா, படிக்க வையி. உங்களுக்கு எல்லாம் தான் அரசு எல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கே. உன் பையன் கூட BA படிச்சிருக்கான் போல இருக்கு, வேலை பண்றானா? தெரிந்து கொண்டே கேட்கும் கேள்வி என்று புரிகிறது. மெட்ராஸ்ல இருக்கான், ஹாண்டலூம் போர்டு ஆபீஸ்ல கல்யாண காட்சி பண்ணிட்டியா? எல்லாம் அவனே பண்ணிக்கிட்டான், என்னத்த பேசுறதுங்க. ஓ, கேள்விப்பட்டம் போல இருக்கேன். எல்லாம் ஒன்னா போச்சு. இப்ப இங்க கூட்டிட்டு வந்தானா? இல்ல, இப்ப ஊருக்கு வந்திருக்கான். எங்களுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் பட்டணத்துல பழக்கப்பட்டவங்க, கிராமத்துல எப்படி இருப்பாவ? பட்டணத்துல பழக்கப்பட்ட பிறகு யாரு வர்றது? இப்ப உன் பொண்ணே நாளைக்கு படிச்சு பெரிய பதவிக்கு வந்த பிறகு கிராமத்துல வந்து குடிசையில இருப்பாளா? உன்ன அப்பன்னு சொல்லிக்கவே வெக்கப்படுவா. முன்ன போல கிராமத்துல யாரு இருக்க போறாங்க? 7-9 கூலி கொடுத்தா 6 கட்டுப்படியாவும்? இவருக்கு முகம் சிவக்கிறது. 7-9 கூலியில தான் எல்லாரும் பயிறாங்க. சேத்துல உழன்றவன் இந்த விலவாசியில 60 கஞ்சி குடிக்க வேணாமா? யார வாணாங்கிறா? வரியையும் உசத்தி போட்டான். உர வேலை, பூச்சி மருந்து வேலை, ஆள் கூலி, இதையெல்லாம் கணக்கு பார்த்தா யாருக்கு விவசாயம் பண்ணணும்னு இருக்கு? உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதுங்கிறது அன்னைக்கு இல்ல, இன்னைக்குதான் மெய்யா இருக்கு. இவர் பேசவே இல்லை. சட்டென்று யாரும் தொழிலாளியின் கூலியில் தான் பாய்கிறார்கள். ஒரு அலுவலக கடைநிலை ஊழியன் வாங்கும் சம்பளம் கூட இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதை யாரிடம் சொல்வது? புதுக்குடி பஸ் நிறுத்தத்தில் அநேகமாக பஸ்ஸே காலியாகி விடுகிறது. தேவு இறங்கி செல்வதை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் காந்தி பார்த்து கொண்டு இருக்கையில் சிவப்பு கட்ட துண்டுடன் சின்ராசு ஏறி வருகிறான். காம்ரேட்டுங்க, தஞ்சாவூருக்கா? ஆமா, நேத்து ஊருக்கு போன பிறகுதான் தெரியுது இதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கிறது. நான் சொன்னேன்ல நேத்து. அப்படியா, மகிழ்ச்சி. மார்க்கெல்லாம் நல்லா இருக்கா? இருக்கு. இருந்தாலும் தேர்வு செலக்ஷன் ஆகி ஹாஸ்டல் பார்த்து சேர்த்து விடுற வரைக்கும் கவலை தானே? அது இன்னும் தொந்தரவுல காம்ரேட். நம்ம கிள்ளிவளவன் இருக்காரு அந்த போர்லன்னு சொல்லிக்கிட்டா? உங்களுக்கு தான் அண்ணால இருந்து தெரியுமே. அப்படியா, கிள்ளிவளவன தெரியாமலா? ஒன்னா எத்தினி போராட்டத்துல இருந்து பாத்துருக்கோம். நம்ம சுந்தரமூர்த்தி வீட்டுல அவரை முதல்ல திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சதுல இருந்து பழக்கம். அக்ரகாரத்துல மாட்டை ஓட்டிட்டு போடாம பாரு, வளவன் தான் மீட்டிங் பேச வருவாரு. பின்னென்ன, இடம் கிடைச்சாப்புல வச்சுக்கோங்க. மிகவும் தெம்பாக உற்சாகமாக இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக கல்வி சலுகை, விடுதியில் இருந்து படிக்கவும் கூட உதவி பெறலாம். பிறகு வேலை, இவர்கள் கொள்கை வெளியிலே நிற்கும் முற்போக்கு இளைஞராக பார்த்து திருமணம். பையனை போல் இவளை விட்டுவிடக் கூடாது. இவளை தன் ஆளுகையில் நிறுத்திக் கொள்ள ஒரே கொள்கையாளராக பார்த்து சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அது அப்படி அசாத்தியமல்ல. பஸ் நிறுத்தத்தில் இறங்கி நடந்தார்கள். கால்வழி கூட தெரியவில்லை. பழைய நாளைய அரண்மனை கட்டடம். வெளியே சைக்கிள்கள் நிற்கின்றன. பெஞ்சில் பெண்கள், தந்தையர்கள், சகோதரர்கள் என்ற கூட்டம் குறையவில்லை. இவர்களில் யாரோ தாழ்த்தப்பட்டவராக தம் இனத்தை சார்ந்தவராக இருக்க முடியும் என்று சண்முகம் பார்க்கிறார். யாருமே தம் இனம் இல்லை என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. ஒரு வெள்ளைக்கார் அம்பாஸ்டர் வந்து நிற்கிறது. அதில் இருந்து ஒரு முன் வழுக்கைக்காரரும் ஒரு இளம் பெண்ணும் இறங்கி செல்கின்றனர். சண்முகம் அவரை நினைவு கூர்கிறார். அவர் ஒரு ஆலை அதிபர். கிள்ளிவளவனை முன்னதாக கண்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். அரசியல் கட்சி என்று வேறு பக்கம் சார்ந்து விட்ட பிறகு இவருக்கு தொடர்பை விட்டுவிட்டது என்றாலும் பழைய தோழமை மறந்துவிட மாட்டான். இவள் விண்ணப்பம் பார்த்து யாரோ நினைவு வைத்துக் கொள்ள முடியும். மனம் உளம்புகிறது. தாழ்த்தப்பட்ட இனம் என்ற ஒரு துன்பையே பற்றி கொண்டு சுழல்கிறது. பொழுது கிடுகிடுவென்று ஏறி 12:30 ஆகிறது. பசி உணர்வு தலை தூக்குகிறது. பிறகுதான் அவள் பெயர் கூப்பிடுகிறார்கள். இவள்தான் கடைசி என்று தோன்றுகிறது. உள்ளே சென்று முன்னறையில் இவர் தங்க காந்தி தள்ளு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்கிறார். அடியிலும் மேலும் வெளிச்சம் இருந்தாலும் கால்கள் மட்டும் தெரிந்தாலும் பேச்சு குரல்களும் நலிந்த காந்தியின் மொழிகளும் செவிகளில் விழுந்தாலும் ஒன்றும் தெளிவாக துளங்காமல் மிகப்பெரிய மலை ஏற்றத்தின்
முண்டு முடிச்சு கட்டத்தில் நிற்பது போல் லேசான ஒரு கலக்கம் ஆட்டிக்கொள்கிறது. அவருடைய வாலிப பருவம் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் போராட்டம், போலீஸ், கோர்ட்டு, வயல் அடித்தடி, வழக்கு, காத்திருப்பு என்று கண்ணாடி சில்லுகளில் குத்திக்கொண்டு நடப்பதாகவே மோதிக்கொண்டு கழிந்திருக்கிறது. இதே ஊரில் வக்கீல் ஐயங்கார் வீட்டில் எத்தனை நாட்கள் காத்து கிடந்திருக்கிறார்? பசி பட்டினிக்கும் எல்லையே கிடையாது. கால் கால் ரூபாயாக காசு சேர்க்கும் தொல்லை, கஞ்சியில்லா ஏழைகளிடம் வக்கீலுக்கு கொடுக்க காசு பறிக்கும் தொல்லையை அளவிடுவதற்கு இல்லை. ஆனால் அப்போதெல்லாம் கூட இந்த தொய்வும் அவநம்பிக்கை நிழல் காட்டும் தளர்ச்சியும் இல்லை போலிருக்கிறதே. வாழ்க்கையில் பற்றும் பசுமையும் பெருமிதமும் இப்போதுதான் தலை காட்ட தொடங்கியிருக்கின்றன. காந்தி மிகுந்த சூடிகை உள்ள பெண். என்றேனும் அவளோடு சங்க அலுவலகத்தில் தங்க நேர்ந்தால் பத்திரிகை புத்தகங்கள் என்றுதான் கண்கள் நோட்டமிடும். 3 வருட காலம் அவளை முடக்க வேண்டி வந்துவிட்டது. அவளுக்காக நூலகத்தில் இருந்து புத்தகங்கள் வாங்கி வர வேண்டும், இல்லை என்றால் தானே செல்வதாக நிற்பாள். இவள் தகுதி தாழ்த்தப்பட்ட இனம், அம்பேத்கர் பெயரை கொண்ட கல்வி கொடை நிறுவனம், கிள்ளி வளவன். 3 கால்களும் உறுதியானவை. இந்த கால்களில் மாட மாளிகை எழுப்ப முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அது இது என்றெல்லாம் அவள் சொல்லும் சொற்கள் இவருக்கு அவ்வளவாக புரியவில்லைதான். இவர் படித்ததெல்லாம் 5ஆம் வகுப்பு வரையில் மட்டுமே. பின்னர் விஸ்வநாதனும் ராமச்சந்திரனும் நெடுங்காடியும் பாசறையில் கற்பித்த பாடங்களே அவரை ஒரு சங்க தலைவராக்கி இருக்கின்றன. உள்ளே இருக்கம் தாங்கவில்லை, துண்டால் விசிறிக் கொள்கிறார். காந்தி வெளியே வருகிறார். அப்பாடா, என்னமா எல்லாம் நல்லபடியா சொன்னியா? இருங்கப்பா, உங்களை அவர் பாக்கணுங்கிறாரு. யாரு? அதா உயரமா முடிய இந்த பக்கமா வாரிட்டு இருந்தாரு. போறதுக்கு முன்ன 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்க சொல்லுன்னு சொன்னாரு. கிள்ளி உழவனா போட்ல இருக்காருன்னு நாங்க உங்ககிட்ட காபகமா கேட்டாரா? ஆவல் அடுக்கடுக்காக விரிகிறது. அவருதான் போல இருக்கு. 3 பேரு இருந்தாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஏன் 3 வருஷமா சும்மா இருந்தேன்னாங்க. நான் வசதி இல்ல, ஊரை விட்டு வர முடியல. என்ன தாத்தா பேர சொன்னாரு அவரு? ராமசாமி வாய்க்கார் மகன் சமூகம் உங்க அப்பாவான்னு கேட்டாரு. 1/2 மணி நேரம் காத்திருப்பதாகவே இல்லை. பொற்சிறகுகளுடன் பறக்க போகிறது. அறையில் கிள்ளி வளவன் மட்டும் அமர்ந்திருக்கிறான். அதே கருப்பு துண்டு தோழமை. வணக்கமுங்க, நம்ம பொண்ணுதான். உட்கார்ந்தவாறே புன்னகை செய்கிறான். உட்காருங்க என்று ஆசனம் காட்டுகிறான். எப்படி சவிக்கமெல்லாம்? அப்பா நல்லா இருக்காரா? இருக்காருங்க. நல்லபடியா? இது ஒரே மகதானா? இன்னொரு பொண்ணு இருக்கு, அது ரொம்ப படிக்கல. குடும்பமா வச்சுக்கிட்டேன். விவசாய குடும்பத்துல வீட்டுக்கும் ஆள் வேணுங்களே. இவ மதிப்பெண், மற்ற தகுதியெல்லாம் திருப்தியாகவே இருக்கு. உங்க மகளுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் என்று காந்தியை பார்த்து புன்னகை செய்கிறான். அவள் தனியை குனிந்து கொள்கிறார். ரொம்ப நன்றிங்க என்று சண்முகம் உணர்ச்சி வசப்படுகிறார். இந்த நிறுவனமே பின்தங்கிய இனத்தாருக்காக தொழிற்கல்வி என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க இது ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி செல்லும் நுழைவாயில். எலக்ட்ரானிக், சிவில் இன்ஜினியரிங், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்று பல துறைகளும் தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் விரிவுபடுத்த பல திட்டங்கள் இருக்கின்றன. வளவன் மேசையில் இருக்கும் கண்ணாடி குண்டை கையில் வைத்துக் கொண்டு திட்டங்களை விவரிக்கிறான். அதெல்லாம் புரியாது போனாலும் மகிழ்ச்சியுடன் ஆமோதிக்கிறார் சண்முகம். அதனால சண்முகம், உங்க மக ஒரு அதிர்ஷ்ட பாதையில கால் வைக்க அனுமதி கிடைச்சாச்சு. நீங்க ஒரு 2000 ரூபாய் முதல்ல கட்டணும். திக்கென்று கண்ணாடி குண்டை தன் மீது எரிந்து விட்டார் போல அவர் அதிர்ச்சி உறுகிறார். உங்க பொண்ணு இல்ல, செலக்ஷன் ஆகும் மனிதர் யாராக இருந்தாலும் டொனேஷன் கட்டணும் என்று விதி. கண்ணாடி குண்டு சிதில் சிதிலாக வெடித்து விழுந்தார் போல் இருக்கிறது. 2000ஆ? அவ்வளவு தொகைக்கு என்ன போல ஒரு 7 விவசாயி எங்க போக முடியுங்க? வளவன் புன்னகை செய்கிறான். பல் வரிசைகள் ஒழுங்காக அழகாக தோன்றிய தோற்றம் இப்போது நரி பற்களின் நினைப்பு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு உங்களால 2000 திரட்ட முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது இந்த கல்வி கூடத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே. உங்க மகளுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்க இருக்கின்றன. தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து உங்க மக வந்து கட்டாயம் படிக்கணும்னு நினைப்பதால உங்ககிட்ட வற்புறுத்த வேண்டியிருக்குது. ஒரு 2000 புரட்டி கட்டுங்க. இது மட்டும் யாருக்கும் விதிவிலக்கு இல்ல. மலைப்பாக இருக்கிறது. 2000 பட்டாமணையில் வீடு கட்ட 250 செலவு செய்து 3000 கடன் வாங்கினார். அரைவேக்காட்டு செங்கக்கல்லை வைத்து மண்ணையும் சுண்ணாமையும் குழைத்து கட்டிய அந்த வீட்டுக்கு மேலும் 4 செலவாகியிருக்கிறது. அந்த கடனுக்கும் வட்டி கொடுத்து வருகிறார். உரம்பாக கூலி வாங்க, உழவு மாடு வாங்க என்று கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டு செலவும் பயிர் செலவும் கடனும் வட்டியும் அடைக்க முடியாமல் துண்டு துண்டாக தங்கி தங்கி பூதகரமாக வளர்ந்து வருவதை எங்கே போய் சொல்வது?
பையனை படிக்க வைத்தார். அவன் பெற்ற சலுகைகளை காட்டிலும் அவன் ஆடம்பர செலவுகளே அதிகமாகியிருந்தன. எப்படியோ ஏதோ வேலை என்று பற்றி கொண்டு நம்மை விட்டால் போதும் என்று அவன் வளர்ந்திருக்கிறான். உயர்ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகே எழுதினான். இப்போது அவன் ஊருக்கு வந்திருப்பது லட்சுமிக்குதான் பொறுப்பு. ஆனால் இவருக்கு உள்ளூர அவன் பணம் கேட்டு வந்திருப்பானோ என்ற அச்சம்தான். 2000 எல்லாம் நினைக்க கூட முடியாதுங்க, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க என்று சொல்ல எழுந்தன்னா உடனே சுயமரியாதையில் அடங்கி போகிறது. இவனிடம் இதற்கு பேரமா? அதான் பிரத்யேகமா உங்களுக்கு சொன்னேன், எப்படியானாலும் முதல்ல கட்டுங்க. உங்க பெண்ணுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கே பெருமை. சரிங்க, பாக்குறேன், வணக்கம். காந்தியும் கும்பிடுகிறார். வெளியே படிக்கடந்து வந்த பின்னரும் இருளடித்து போனார் போல் இருக்கிறது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.